ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சாய் மகிமா அன்ன சேவா கூடத்தில் பாபாவின் முன்னர் மொத்தம் 108 மட்டை தேங்காய் சமர்ப்பிக்கப்பட்டு இன்று பூஜைகள் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருமாறு பாபாவிடம் சாய் மகிமா அன்ன சேவாவினர் பிரார்த்தனை செய்கின்றோம். குருவுக்கு சிறப்பான நாள் வியாழக்கிழமை ஆகும். இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை இன்று முதல் தொடங்கி தொடர்ந்து ஒரு மண்டலம் நடைபெறும். அதாவது இன்றில் இருந்து டிசம்பர் 12 தேதி வரை இந்த மட்டை தேங்காய் பிரார்த்தனை நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேங்காயாக பாபாவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டு தினமும் பாபாவின் மாலை ஆரத்தியின் பொழுதில் அவருடைய துணியில் சேர்க்கப்படும். பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் சாய் சஹஸ்ரநாமத்தில் கூறியுள்ளதாவது, பிறவி பயன் அடைவது பரமானந்தம் பெறுவது என்றும், அதில் வெளித்தொடர்புகளாலோ வெளியில் இருந்து பெறக்கூடியவற்றாலோ அடைய முடியாது, உள்ளேயே இருக்கும் ஆத்மாவில் ஆத்மாவை நிலைப்படுத்துவதால் மட்டுமே அடையக்கூடும் என சாஸ்திரங்களும் புராணங்களும் கூறுகின்றன. பாபா தாமே பரமானந்தத்திலேயே சதா மூழ்கிய அத்தகைய ஆத்ம ஞானி என்றும், தம்மால் மக்களை அந்த நிலைக்கு நடத்தி செல்ல முடியாது என்றும் ருசு அளித்துள்ளார். ஜனவரி 13 தேதி 1912 ஆண்டு பாபா ஒரு யோக பார்வையை வீசியதாகவும், நாள் முழுவதும் ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியிருந்தேன் என்றும் ஜிஎஸ் காப்பர்தே என்பவர் தனது டைரியில் எழுதியுள்ளார். இவ்வாறு ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி பாபா பேரின்ப ஊற்று அளிப்பதை விவரித்துள்ளார். திருமதி தாராபாய் தர்க்கதும் தமது அனுபவங்களில் பாபாவிடம் இருந்து பெருகி வந்த பேரின்பம் பற்றி கூறியுள்ளார். பாபா தம்மிடம் சமர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு தேங்காயையும் ஏற்றுக்கொண்டு பக்தர்களின் கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றி தருமாறு சாய் மகிமா அன்ன சேவாவினர் பாபாவிடம் மனதார பிரார்த்தனை செய்கிறோம். இன்று மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதானத்தை வழங்கிய சாய் பக்தர்களுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. ஜெய் சாய்ராம். சத்குரு ஸ்ரீ சாய்நாதன் அருள் பெற்று விளங்கும் சாய் மகிமாவின் சேவை பசி பிணி தீர்க்கும் ஷீரடி சாய் மகிமா அன்ன சேவையில் மனம் பொருள் தருகையில் ரோகங்கள் நீங்கும் இறைவனுக்கு செய்யும் சேவையில் முழு முதலும் அன்னதானம் புனித சேவை நிறைவேறிட வேண்டி தேங்காய் கொண்ட பூஜிப்போம் அது ஷிரடிநாத
கேட்க நெஞ்சம் கழித்திடும் சாயின் அருள் லீலைகள் கேட்க தேகம் சிலிர்த்திடும் ஷீரடி சாய் மகிமை இது வேறெங்கும் கிடைக்கா புதுமை இது ஷீரடி சாய் மகிமை இது வேறெங்கும் கிடைக்கா புதுமை இது சாயின் புகழ் பாடல்கள் கேட்க நெஞ்சம் கழித்திடும் சாயின் அருள் லீலைகள் கேட்க தேகம் சிலிர்த்திடும் மனதுக்கு மருந்தாகிடும் புத்துணர்வு தருகின்ற விருந்தாகிடும் மனதுக்கு மருந்தாகிடும் விருந்தாகிடும் கல்லான மனங்களை கனிவாக்கிடும் கல்லான மனங்களை கனிவாக்கிடும் காந்தம் போல் சாய்பக்கம் கவர்ந்தெடுத்திடும் காந்தம் போல் சாய்பக்கம் கவர்ந்தெடுத்திடும் சாயின் புகழ் பாடல்கள் கேட்க நெஞ்சம் கழித்திடும் சாயின் அருள் லீலைகள் கேட்க தேகம் சிலிர்த்திடும் வழியின்றி தவிப்போர்த்து வழி காட்டிடும் விடை தெரியா கேள்விக்கு விடையாகிடும் கேள்விக்கு விடையாகிடும் தவறான சிந்தனைக்கு தடை போட்டிடும் தவறான சிந்தனைக்கு தடை போட்டிடும் தடுமாறும் மனங்களின் நிலை மாற்றிடும் தடுமாறும் மனங்களின் நிலை மாற்றிடும் சாயின் புகழ் பாடல்கள் கேட்க நெஞ்சம் கழித்திடும் சாயின் அருள் லீலைகள் கேட்க தேகம் சிலிர்த்திடும் தூங்காத கண்கள்
தந்திடும். தூங்காத கண்களை தூங்க வைத்திடும். துன்பங்களை எதிர்க்கின்ற துணிவை தந்திடும். நீங்காத பக்திதனை நிதம் வளர்த்திடும். நீங்காத பக்திதனை நிதம் வளர்த்திடும். நிம்மதியாய் நாம் வாழ திடம் கொடுத்திடும். நிம்மதியாய் நாம் வாழ திடம் கொடுத்திடும். சாயின் புகழ் பாடல்கள் கேட்க நெஞ்சம் கழித்திடும். சாயின் அருள் லீலைகள் கேட்க தேகம் சிலிர்த்திடும். ஷீரணி சாய் மகிமை இது, வேறெங்கும் கிடைக்கா புதுமை இது. 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 பிறப்பிடம் எதுவென்று அறிந்தவர் யாருண்டு? பிறப்பிடம் எதுவென்று அறிந்தவர் யாருண்டு? பெற்றவர் யார் என்று தெரிந்தவர் எவருண்டு? எங்கிருந்தோ வந்தாய், எளிமை ஊறு கொண்டாய், பொங்கி வரும் பேரருளால் பூமியினை நனைய விட்டாய். பொங்கி வரும் பேரருளால் பூமியினை நனைய விட்டாய். சிவனாக விஷ்ணுவாக காட்சி தருகிறாய், தவயோக முனிவராக மகிமை புரிகிறாய். இரவுமாக பகலுமாக எனக்கு தெரிகிறாய், அமைதியாக பொறுமையாக ஆட்சி செய்கிறாய், அருளாட்சி செய்கிறாய். ஷீரடி வாசனே, எளியவர் நேசனே, ஓரடி வைத்தவர் இன்னலை போக்குவாய். பேரிடர் வந்தால் துணியென வருவாய், நேரில் தரிசனம் நிச்சயம் தருவாய். இன்றையே மனமே நினைக்கும் தினமே, சாய்ராம் சாய்ராம் ஹரிவோம் சாய்ராம். சிவனாக விஷ்ணுவாக காட்சி தருகிறாய், தவயோக முனிவராக மகிமை புரிகிறாய். இரவுமாக பகலுமாக எனக்கு தெரிகிறாய், அமைதியாக பொறுமையாக ஆட்சி செய்கிறாய், அருளாட்சி செய்கிறாய். அதிசயம் ஆயிரம் மூலையில் காட்டினாய், அடியவர் வாழ்விலே வெளிச்சம் கூட்டினாய். கதியென உன்னிடம் பலரும் வருகிறார், கவலைகள் சொல்லியே ஆறுதல் பெறுகிறார். அதிசயம் ஆயிரம்